I'm Peter, coming from Egmore. I did my schooling in Government High Secondary School and I did undergraduate in Nandanam Arts College from the department of BBA. Okay, Mr. Peter, you are selected. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Bye-bye. Mm-hmm. Che, Kanava. Yes, we do. Sure, I'll be back in 10 minutes. Sure, fine. Next. Take your seat. Can I have your file? Okay, Mr. Peter, tell me about yourself. I am Peter, coming to Egmore. I school, Government High Secondary School. I college, Nandanam Arts College, BBA department. Alright. Mr. Peter, say about your family background. My father, mother, 2 brothers, me, totally 5 members to my family. What's your hobbies? My hobbies, play cricket, watch TV, reading books. What's going on, man? Sir. Give to me. Kuria. Sir. Yo, Kuria. I am Peter. Enayadu? உன்னை பற்றியே உனக்கு இங்கிலீஷ் சொல்ல தெரில, அப்புறம் எந்த தைரியத்தில் நீங்கள் இன்டர்வியூ வரீங்க, அதுவும் கால் சென்டர் ஜாபுக்கு? சரி, எழுதுனா எழுதுனிய, அதை இங்கிலீஷில் எழுதி தொலைச்சிருக்கலாம்ல, தமிழில் எழுதிட்டு வந்திருக்க, அதுவும் ஸ்கூல் பசங்க மாதிரி. இங்கே உட்காந்துருவங்களை பார்த்தா கேன பயமறுத்ததா உனக்கு? இந்த உன் ஃபைல், கெட் லாஸ்ட். பிரியா சுத்தும் போது பிகர் இல்லையே, குடிச்ச பிகரும் எப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேக் இருக்கு பாலி இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. சே, ஹாய் டியூட், ஹவ் யூ இன்டர்வியூ? வெரி சேட் மச்சி. வை மச்சி, யூ ஆன்சர் ஆல் த क्वेश्चन இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் மை ப்ராப்ளம் மச்சி. என்ன மச்சி, நல்லா தான் இங்கிலீஷ்லாம் பேசுற, பிராக்டிஸ்லாம் கூட பண்ற, அப்புறம் ஏன்? இல்லை மச்சி, என்னதான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாலும் என்ன மாதிரி ஆள்லாம் பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசவும் முடியாது, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவும் முடியாது. ஒன்று வெள்ளைக்காரனாக பிறந்திருக்கணும், இல்லை சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ரெண்டுமே நடக்கலை, நடக்க போகிறதும் இல்லை. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் போல மச்சி. ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்டா ட்ரைடா? விடுதல அண்ணி எப்படியா கட் பண்ணிடலாம். உலகம் யாருன்னு மேல லோக்கல் நினைச்சா காலேஜ் படிக்கிறா, இங்கிலீஷ் எம்ஏ பேசுவா. நான் போய் இப்ப தமிழ் பேசுறேன் வச்சுக்க, சொரி நாய் பாக்குற போய் கேவலமா பாப்பா. இப்ப என்னதான் பண்றது? இங்கிலீஷ் கத்துக்கிறோம். Where are you, Machi? Going to an interview, Machi. Call center in Tidal Park. Brother. One sec, Machi. This address. என்னடா இது? ஒரே இங்கிலீஷா இருக்கு. சரி சமாளிப்போம். This address. Go 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 straight. Taking left. Again go 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 straight. Only left. There will be one big basket. Opposite to that. This address. Go. Go. என்னையா இங்கிலீஷ் தெரியாதா? பையா இங்கிலீஷ் வரலன்னா நான் படி போட்டு ராஜஸ்தான்லேருந்து பானிபூரி கடை போட வந்திருக்கேன். நீங்களுமே என்னை கொடுமை பண்ணுறீங்களே. என்னது பானிபூரியா? சே மச்சி. மம்மி ஏய் பொட்டி தூக்குடா தூக்குடா தூக்குடா. டேய் பொட்டி இவ்வளவு தூக்குடா, எல்லாம் தூக்கிட்டு இருக்கற ஓடா. பார்த்தல பஸ் பஸ் என்ன பஸ் இவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க? இந்தா உன் ஃபைல் எடுத்துட்டு போங்க. ஆட்டோ ஏதாவது பிடிக்குமா பாஸ்? இட்ஸ் ஓகே ஐ ஃபைன் थैंक यू. Well, Mr. Peter, tell about yourself. I'm Peter, coming from Egmore. I did my schooling in Government High Secondary School and I have completed my UG course in Anandam Arts College from the department of BBA. Where I find my family. My father is a private employee and my mother is a homemaker. I have two siblings. What are your strengths and weaknesses? My strengths are my attitude that I like to take challenges, that I can do it. My way of thinking that I take both success and failure in a balanced manner. I don't like to say my weakness, but I like to say scope for improvement. Congrats Peter, you are selected. Thank you sir. Thank you sir. Thanks so much sir. Thank you sir. Yes, I got how it happened. Hey, hey. Sorry. அறிவில்ல நீ பாட்டு மாடு மாதிரி வந்துடுகிற, ஃபோன் கீழே வந்து வச்சா நீயா வாங்கி தருவ? சாரி ஐ டிட் மீன் ஃபாலோ யூ சாரி. யோ தமிழ்நாட்டில் தானே பிறந்துக்கிற, என்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசுனுக்கிற போயா. இங்கிலீஷ் நாம் மச்சி இன்னைக்கும் ஃபெயிலா? டோன்ட் டோரி மச்சி, ஒன் டே யூ கெட் த ஜாப். டேய் என்னடா ஆச்சு? I don't know what's happened to me, but when I came out of home today morning on the street way, coconut has fallen on my head. From the time I just forgot my mother tongue. டேய் எங்க இந்தடா மக போய் வந்த? We need to go to hospital. Could you help me? டேய் என்ன மச்சான் கலாய்கிறியா? என்னடா ஆச்சு? I don't know, but when I came out of home coconut has fallen on my head. Something is wrong. கம்ப்ளீட் செக்கப் பண்ணியாச்சு, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்திருக்கிறது ஜஸ்ட் ஒரு டிஸார்டர் தான். அதுக்கு பேர் ஃபாரின் ஆக்சன்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. என்ன புரியலையா? எதிர்பாராத விதமாக தலையில் அடிப்பட்டு ஒரு திடீர் ஷாக்கில் இந்த டிஸார்டர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸார்டரால் பாதிக்கப்பட்டவங்க தங்களோட சொந்த மொழியை மறந்துடுவாங்க, வேறு நாட்டோட மொழியை அவ்வளோ சரளமாக பேசுவாங்க. இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குன்னு 1907 தான் ஃப்ரெஞ்சை சேர்ந்த ஒரு நியூராலஜிஸ்ட் கண்டுபிடிச்சார். அப்புறம் 1941 நார்வேயை சேர்ந்த ஒரு லேடிக்கு தலையில் அடிப்பட்டு பிரெயின் இன்ஜூர்ட் ஆகி கோமாலேருந்து வந்து பிரிட்டிஷ் லாங்குவேஜ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசினாங்க. ஃபஸ்ட்டு எல்லாரும் இதை ஃபேக்னு தான் சொன்னாங்க, யாரும் நம்பலை, பிகாஸ் இது ரொம்ப அபூர்வமான ஒரு டிஸார்டர். ஏன் 2006 ஒரு ஆஸ்திரேலியன் லேடி கார் ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் இன்ஜூர்ட் ஆகி ஜெர்மன் லாங்குவேஜ் பேசினாங்க. இந்தியாவில் கூட 3 பேருக்கு இந்த டிஸார்டர் வந்திருக்கு. 1941 2006 வரைக்கும் 62 பேருக்கு இந்த டிஸார்டர் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் உங்கள் ஃப்ரெண்டை சேர்ந்துட்டாரு 63. டாக்டர் அப்போ இதை குணப்படுத்தவே முடியாதா? இது ரொம்ப ரேர் கேஸ் தான். இதுக்குன்னு தனியாக மெடிசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு வேளை திடீர் ஷாக்கில் மறுபடியும் அவருக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவர் தமிழையே மறந்துட்டார். மறுபடியும் ஆ ஆயிலன்னு தான் ஆரம்பிக்கணும். டேய் டாக்டர் ஏதோ டிசார்டர் கிசார்ன்றாரு, ஒன்றுமே புரியல. நான் கூட ஏதோ இங்கிலீஷ் ஈஸின்னு நினச்சேன்டா, ஆனால் நீ பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா கைகள்லாம் வந்துடுறா. அப்பா, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அந்த தென்னைமரம் எங்கன்னு காட்டு, அதே மாதிரி நான் எழுதி படிச்சு போடுறேன். நீ தமிழ் பேசுற, வாடா. இதான் அந்த தென்னைமரமா? ஆமா தல. டே பொட்டி, மேலே எழுதி படிச்சு போடுறா. சரி தல, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அந்த தென்னைமரம் எங்கன்னு காட்டு, அதே மாதிரி நான் எழுதி படிச்சு போடுறேன். நீ தமிழ் பேசுற, வாடா. தலை முத்தந்தா போடுவா, எல்சா போடுவா, ஏதோ ஒன்று தூக்கி போடுறா. இன்னைக்கு நான் இங்கிலீஷ் பேசணும், யாரை கரெக்ட் பண்ணணும். தலை போடவா, போடுறா. தலை பேசு தலை. தலை அண்ணா மத்திய தியோ கிஜோ ரவிமோ ஹிஜோ சிபமோ தலை கொக்கையமோ பிள்ளத்தோ தலை கிஜோ ரவிமோ தோ. தலை என்னாச்சு உனக்கு? தலை அக்கடையா சிவமோ ஐயோ தலை சிவமோ ஏதோ அழனியா.